வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேனசோனிக் S5-ஓட எசென்ஷியல் ஆக்சசரிஸ். நீங்கள் பேனசோனிக் S5 கேமரா வாங்கினீங்கன்னா அதோட கிட் லென்ஸ் வந்துடும். அந்த கிட் லென்ஸ் வந்து 20-60 mm f/3.5-5.6 லென்ஸு. இது ஒரு ஃபண்டாஸ்டிக் லென்ஸ், ரொம்ப ஹை குவாலிட்டி லென்ஸ். இது ஒரு லைகா கிளாஸ். இது இருந்தால் கூட மற்ற லென்சஸ்லாம் நிறைய இருக்குது இந்த எல் மவுண்ட்டுக்கு. பேனசோனிக்லேயே பார்த்தீங்கன்னா ஜூம் லென்சஸ் இருக்குது, ப்ரைம் லென்சஸ் இருக்குது, சிக்மாவில் எக்கச்சக்க ரேஞ்ச் ஆஃப் லென்சஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். மினிமம் ஒரு 60,000 ஆரம்பித்து அப்டு 1.5-2 lakhs வரைக்கும் இருக்குது லென்சஸ் விலை. ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே நிறைய கேனன் லென்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மவுண்ட் கன்வெர்டர் MC21. இது சிக்மாவோட ப்ராடக்ட். இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய 2470 கேனன் F2.8L லென்ஸில் வந்து நான் இந்த கன்வெர்டரை போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நான் S5 கேமராவில் யூஸ் பண்ண முடியும். லென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபண்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணும், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வீடியோவில் மட்டும் கண்டினியூஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த லென்ஸ் அடாப்டர் வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் எல்லா கேனன் லென்சஸையும் நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இந்த பாடியோட யூஸ் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு முக்கியமான ஆக்சசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி. இதுக்குள்ளே வர்ற பேட்ரி இதுதான். இந்த பேட்ரி ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு 2-2.5 hours ஆஃப் பேட்ரி லைஃப் வரும் ஆஃப் கண்டினியூஸ் யூஸ். ஆனால் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தால் எப்பயுமே ஒரு செகண்ட் பேட்ரி ரொம்ப எசென்ஷியல். இந்த பேட்டரியோட விலை 7500 ரூபா. ஸோ வந்து நான்லாம் ஒரு செகண்ட் பேட்டரி வாங்கியிருக்கேன் என்னோடய கேமராவுக்கு. ஸோ அது எப்பயுமே அட்வைசபிள். நீங்கள் பேட்ரி செகண்ட் பேட்டரி வாங்க முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல பவர் பேங்காவது வாங்கணும். பவர் பேங்க் இருந்ததுன்னா உங்கள் பேட்ரி சார்ஜ் லோ ஆகிறப்ப பவர் பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும் USB-C வழியாக. ஸோ அது ஒரு பெரிய ஃபீச்சர். இது GH5-லாம் கிடையாது. இது ஒரு நல்ல ஃபீச்சர். USB-C கனெக்ஷன் வழியாக நீங்கள் வந்து உங்கள் பேட்டரியை நீங்கள் வந்து பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணலாம். இதுக்கடுத்து முக்கியமான ஆக்சசரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த BMW XLR1 அடாப்டர். இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி ஒரு 2 XLR இன்புட்ஸ் உங்கள் கேமராவுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆக்சசரி வந்து ஆக்சுவலி GH5-க்கும் யூஸ் பண்ணலாம், பேனசோனிக் S5, S1 எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 XLR இன்புட்ஸ் இருக்கும். ஸோ மேலே ஹார்ட் ஷூவில் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஷார்ட் கன் மைக்ரோஃபோனே இதில் கனெக்ட் பண்ணி ஃபேண்டம் பவர் கேமராவே சப்ளை பண்ணும். உங்களுக்கு தனியாக ஃபேண்டம் பவர்லாம் தேவையில்லை. ஸோ அப்படின்றப்ப ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ ஆப்ஷன் உங்கள் கேமராவுக்கு வேணும்னா இதில் ஒரு ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் போட்டுக்கலாம், ஒரு லேபிள் மைக் போடலாம், இல்லைனா 2 லேபிள் மைக் போடலாம். ஸோ வந்து ஆடியோ குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஆஃப் த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, அது தவிர வந்து லைன் லெவல், மைக் லெவல், செலக்டர் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ வந்து கேமராவில் ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ ஆப்ஷன் வேணும்னா இந்த அடாப்டர் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். இதோட விலை அரவுண்ட் 30,000 rupees ஆகுது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் வந்து பேனசோனிக் S5 கேமராவுக்கு கோடாக்ஸில் X2T அப்படின்னு ஒரு ட்ரிகர் இருக்குது. இது ஒலிம்பஸ் அண்ட் பேனசோனிக்கு ஒர்க் ஆகிற ட்ரிகர். இந்த ட்ரிகர் நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஹார்ட் ஷூவில் மவுண்ட் பண்ணி எனி ஃப்ளாஷ், அதாவது காடாக்ஸ் ஃப்ளாஷ் வந்து AD200, AD100, AD300, AD400, AD600, இது மாதிரி எந்த ஃப்ளாஷாக வேணாலும் நீங்கள் வந்து இந்த ட்ரிகர் வச்சு நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம். இதை தவிர காடாக்ஸோட 850 Mark II, 860 Mark II ஃப்ளாஷஸ்ஸு, இல்லைனா V1 ஃப்ளாஷஸ் இது கேனனோடது, நிக்கானோடது எது இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரிகர் மட்டும் நீங்கள் வந்து X2T ஒலிம்பஸ் அண்ட் பேனசோனிக் ட்ரிகர் உங்கள் கேமரா ஹாட் ஷூவில் மாட்டிட்டீங்கன்னா காடாக்ஸோட எனி ஃப்ளாஷை நீங்கள் வந்து பேனசோனிக் S5 கேமராவோட யூஸ் பண்ண முடியும்.
இது ஒரு முக்கியமான ஆக்சரி. இதை தவிர பார்த்தீங்கன்னா கார்ட்ஸு, எஸ்டி கார்ட்ஸ் வந்து சாண்ட் டிஸ்க் கார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டு ஸ்லாட் இருக்குது S5 கேமராவில். ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து V60, V90 மாதிரி ஃபாஸ்ட் கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஸ்லாட்டில் வந்து V30 கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோடெக்ஸ் எக்ஸப்ட் வந்து ஒரு 420 10-bit கோடெக் இருக்குது, அந்த ஒரு கோடெக் தான் 200 MB/s வந்து அது ரெக்கார்ட் ஆகும். அதுக்கு மட்டும்தான் V60 இல்லைனா V90 கார்டு வேணும். மற்ற எல்லா கோடெக்ஸுமே வந்து ஒரு V30 கார்டிலே உங்களுக்கு ரைட் ஆகும். அதெல்லாம் 150 MB/s தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இருக்குது. அப்படின்றப்ப ஒரு 128 GB V30 கார்டு, ஒரு ரெண்டு கார்டு வாங்கி போட்டிங்கன்னா இந்த கேமரா வச்சு நீங்கள் வாட்டுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை லீவ் பண்ணிங்கன்னா நான் மறக்காமல் பதில் போடுவேன். இது உங்கள் செல்வகுமார், ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.